நாம் இந்திய அரசியல்ல கொள்கை தலைவர்களே முதலமைச்சரா மாறினது கிடையாது. பெரியார் முதலமைச்சராக அவர் கொள்கையை உருவாக்கினாரு, அதை அண்ணாதுரை பின்பற்றினாரு, அதை கருணாநிதி பின்பற்றினாரு, அதை ஸ்டாலின் பின்பற்றதா சொல்றாரு, அதை உதயநிதி பின்பற்ற போவதா சொல்றாங்க. ஆனால் கொள்கையை வடிவமைத்த தலைவரே நமக்கு முதலமைச்சராக வருகிற வாய்ப்பு ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும்தான் இருக்குது, அது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நீண்ட காலமாக தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படல. எப்ப கொண்டாடப்பட்டுச்சு? எப்ப கொண்டாடப்பட்டுச்சு? சீமான் என்கிற ஒரு தலைவன் வந்தவர்கள்தான் தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 என்று கொண்டாடப்பட்டது. இங்க எந்த கட்சியினுடைய எந்த தலைவனுடைய இழப்புக்கு சென்றாலும், யாருடைய நினைவு நாளுக்கு சென்றாலும், யாருடைய வீரவணக்க நாளுக்கு சென்றாலும், அது முத்துராமலிங்க தேவரோ, காமராஜரோ, கக்கனோ, ஜீவானந்தமோ, மொழிப்பூர்த்தி ஆகியோ, அங்க பாவாட மாதிரி கருப்பு சிவப்பு, கருப்பு சிவப்பு வெள்ளை, அந்த கொடிதான் பறக்கும். ஆனா எங்க கோட்டையில எவன் கொடி பறந்தாலும் அங்க எங்க கொடிதான் பெருசா பறக்கும் என்று தமிழ்நாட்டு கொடியை தடையை மீறி அனுமதி வாங்கலாம் கிடையாது. நேரம் ஏட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய், ஐயா நாங்க தமிழ்நாடு கொடி ஏத்த போறோம், அனுமதி இல்ல. நீ அனுமதி கொடுத்தா குடு, கொடுக்கலாம் போ, கொடுத்தா உனக்கு நல்லது, கொடுக்கிறது மாதிரி தடையை உடைக்கிற தண்ணீர் தான் பெருவெள்ளமாக மாறுகிறது. அப்படி தடையை உடைத்து உடைத்து இன்னைக்கு தமிழ்நாடு நாடு இந்தியா முழுக்க நாம் தமிழ்நாடு கொண்டாடுகிற கூட்டம் யார் இவர்கள்? இவர் ராஜராஜ சோழர் வழிவந்தவர்கள், இவர் கரிகாச்சோழர் வழிவந்தவர்கள், இவர் பாண்டிய நெடுஞ்சலையர் வழிவந்தவர்கள், இவர் சேரப்பாட்டன் வழிவந்தவர்கள், இவர்கள் பாவூசி வழிவந்தவர்கள், மாசல் நேசம் வழிவந்தவர்கள், இவர்கள் மாப்போசி வழிவந்தவர்கள், தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள், பிரபாகருடைய பிள்ளைகள், சீமானின் தம்பிகள் என்று இந்தியாவா இருக்கிறது. இன்னைக்கு நாம தொடங்கணும். இன்னைக்கு பல பேர் தொடர்றாங்க, பல பேர் வாழ்த்துக்களை சொல்றாங்க, அது நமக்கு மகிழ்ச்சி. அது எல்லாம் நாம் தமிழ் கட்சி என்கிற தமிழ் தேசியத்தினுடைய அந்த இயக்கத்திற்கு கட்சி கெடுத்த மிகப்பெரிய வெற்றி. சரி, தமிழ்நாடு நாளை கொண்டாடுறோம், மொழிப்போர்த்தி ஆகல கொண்டாடுறோம், அதோட முடிஞ்சு போச்சா? தமிழ்நாடு உண்மையிலே இன்னைக்கு வந்து தமிழ்நாடா இருக்கா? அண்ணா அண்ணன் சொல்லுவாங்க, ஏ புள்ள பிறந்த நாள் தான் கொண்டாடணும், பேர் வச்ச நாளை கொண்டாடுறான்னு. எனக்கு கல்யாணம் முடிஞ்சது ஆகஸ்ட் 20, நான் ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணேன். கல்யாண நாளை கொண்டாடுறதா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதை கொண்டாடுறதா? இவன் என்ன பண்ணா, நீ பதிவு திருமணம் பண்ண நாளை தான் கொண்டாடணுங்கிறான், நீ ஜூலை 18 தான் கொண்டாடுவாங்க. குழந்தை அழுமில்ல, ஏன்னா எல்லாத்துலயும் பிராண்டு, அண்ணாங்கிற பிராண்டு, கலைஞருங்கிற பிராண்டு வரணும். எது பண்ணாலும் அந்த பிராண்ட், அந்த பிராண்ட உடைக்கத்தாண்டா பிரபாகரன் என்ற பிராண்டு. ப்ரோ இது வேறாட்டம், ப்ரோ இது வேறாட்டம், ப்ரோ டியூட் வேறாட்டம், டியூட் இது. நீ சாதாரண ஆளுகிட்ட நீ நான் இந்த அல்லு சில்லு இதெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கணும். 2026 இருக்கு எங்க ஆட்டம். நான் சீமானந்தன் கூட 2010 இருந்து பயணிக்கிறேன், அண்ணனை பல வடிவங்கள்ல பாத்திருக்கேன், ஆனா சமீபத்துல பாக்குற செந்தவன் சீமான் வேற ஆளு, நம்ம அண்ணன் கிடையாது. சத்தியமா சொல்றேன், நம்ம அண்ணன் கிடையாது. எந்த காம்பிரமைஸும் கிடையாது கொள்கையில, கோட்பாட்டுல, தத்துவத்துல, லட்சியத்துல, இலக்குல எந்த காம்பிரமைஸும் கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தெரியுமில்ல, நம்ம சொந்தக்கார ஒருத்தர் ஒரு குவாரி வைக்கிறான், நம்ம சொந்தக்காரன், அவன் அண்ணன் மேல உயிரா உள்ளவன். ஆனா அவன் வந்து கேக்குறான், அண்ணனை ஒரு தடவை பார்க்கணும், அந்த குவாரியை மூட சொல்ல நான் பாக்கிறேன், இது தாண்டா எங்க அண்ணன், இவ்வளவு தலைவனை காட்டு பாப்போம், தலைவனை காட்டு, பசுமண்ணுக்குள்ள வரக்கூடாதுன்னா வருவேன், முடிஞ்சா தடுத்து போறா, ஏன்னா அவன் எங்க தாத்தா போய் நின்னாரு. அப்படி ஒரு தலைவன் நமக்கு கிடைச்சிருக்கான், அந்த தலைவனை இனி பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்ப்போம். நம்முடைய வேலை இந்த 1.5 வருஷத்தை மூச்சை பேச்சாக மாற்றி, நம் வேர்வைய ரத்தமாக, ரத்தத்தை வேர்வையாக மாற்றி, தமிழ்நாட்டு நாள் நாம் இருக்கிற உறுதிமொழி 2026 செந்தவனன் சீமான் என்கிற அந்த தலைவன் கோட்டைக்குள்ள போகணும், கோடி ஏற்றணும். பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் கன்னட ராஜ்யோத்சவா அப்படின்னு அண்ணன் அன்புக்கரசர் சொன்னது போல, மஞ்சள் சகப்பு கொடியை அந்த மாநிலத்துடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்ற அங்கே அதிகாரப்பூர்வமாக கன்னட நாள், கன்னட ராஜ்யோத்சவா கொண்டாடப்படுகிறது. ஆந்திர அவதன்ன தினம் கொண்டாடப்படுது, ராஜ்யோத்சவா கொண்டாடப்படுது, கேரள பிறவி கொண்டாடப்படுது. ஏன்னா அந்த மாநிலங்களை அந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் ஆண்டு கொண்டிருக்காங்க. நீ வேற தப்பா புரிஞ்சிக்காத, ஒரு தக்காளியில போட்ட மாதிரி போட்டு விட்டுருவேன்.
இங்க இல்ல, இங்க வரணும் என்பதற்காகத்தான் இந்த தமிழ்நாடு பொதுக்கூட்டம். இது கூடி கரைவதற்கல்ல, மாப்போசியும் நேசர் ஜோனியும் கொண்டாடுவதற்கல்ல, அவர்கள் தூக்கி சுமந்த காலை கொண்டு தமிழ்நாடு கோட்டையில இந்த கொடியை ஏற்றுகிற உறுதிமொழியை ஏற்கிற நாளாக இந்த நாள் மாற வேண்டும்.